உலகெங்கும் உள்ள சினி சிநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, ரஜினி கமலை வச்சு எத்தனை படங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கமல் சார் வச்சு 1977 வெளியான 16 வயதில் பாரதிராஜா முதல் படம். கமல் ரஜினி ரெண்டு பேருமே அந்த படம் நடிச்சிருப்பாங்க. அது பெரிய வெற்றி படம். 16 வயதின் வெற்றி சரித்திரம் அப்படின்னு சொல்லி தனி வீடியோ வெளியிட்டிருக்கோம், லிங்கில் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கமலை வச்சு 1978 சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார், வெள்ளியிலா படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் 81 டிக் 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 கமல் மாதவி வச்சு எடுத்தார், அது பெரிய வெற்றி பெறல. அப்புறம் மண்வாசனை அப்படி கொஞ்சம் போயிட்டார். திரும்ப கமலை வச்சு 1985 பொங்கலுக்கு வெளியான படம் ஒரு கைதியின் டைரி, இது மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. ஆனால் அதற்கு பிறகு நாயகனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கமல் கூட்டம் மாற்றிக்கிட்டு சில குறிப்பிட்ட டேரக்டர் படம் நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். அதனால் எஸ்பிஎம் பாரதி ராஜா, பாலச்சந்தர் இவங்க படங்கள்லாம் நடிக்கிறது தவிர்த்து விட்டார் கமல். அந்த காரணமாக பாரதிராஜா கமல் இணையில. ரஜினி சாரோட 16 வயதின படத்துக்கு பிறகு பாரதி ராஜா சேர்ந்து பணியாற்றாமலே இருந்தார். நீண்ட நாட்கள் பிறகு 88 தீபாவளிக்கு வெளியான கொடி பறக்குது, அந்த படம் பாரதிராஜா இயக்குனார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அதுக்கு வந்து ஒரே காரணம், படம் வந்து அற்புதமான கமர்ஷியல் படம், ரஜினி ரசிகர்களுக்கு பிடித்த படம் இன்றைக்கும். ஏன் அந்த படம் பெரிய வெற்றி பெறல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே காரணம் தான். அது ஒரு விமர்சனத்தை போட்டிருந்தாங்க, டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை விட 100 நாள் ஓடிப்போம். பாரதிராஜா ரஜினி அப்படின்னா பெருசாக ஒரு காம்பினேஷன் எதிர்பார்த்து என்னென்னமோ கற்பமிட்டு வந்தபோது அது பாரதிராஜா படமாக இல்லாமல் முழுக்கமும் ரஜினி படமாக அமைஞ்சதுனால அது ரெண்டு கட்டாக போய் சரியாக வெற்றி பெறல. அதான் காரணம். அது படம் அருமையாக இருக்கும், மேக்கிங் அருமையாக இருக்கும். மணிவண்ணன் வில்லனாக மிரட்டியிருப்பார், அவருக்கு பாரதிராஜா சார் குரல் கொடுத்துருப்பார், ரொம்ப அற்புதமாக இருக்கும் நடிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கமல் சாரில் பாரதிராஜா இணைந்த 4 படங்களில் 3 படத்தில் பாக்யராஜ் ஒர்க் பண்ணியிருப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ரைட்டராகவோ. டிக் டிக் படத்தை தவிர பாக்யராஜ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண 3 படமும் ஹிட். டிக் 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 வெற்றி பெறல. 4 படத்தையும் இசையமைச்சவர் இளையராஜா. ஆனால் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண 2 படம் தான், 1 16 சொல்லிட்டேன். இன்னொன்று கொடி பறக்குதில் இசையமைச்சர் அம்சலேகா. அதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்கள் வேண்டாம், நம்ம ரூட்டில் போவோம் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா. அதுக்கு பிறகு புதுநாள் புதுநாத்து, கிழக்கு சீமையிலே கருத்தம்மா இப்படி போயிட்டார், நமக்குலாம் தெரியும். இவங்க மீண்டும் பாரதிராஜா டைரக்ஷன் ரஜினியை கொண்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் எது இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவு ரொம்ப வேண்டும் இருக்கேன்.